வந்து நிறைய இடத்துல கலவரங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 18 லிட்டர் தண்ணி 600 ரூபாய் கண்டிப்பா சாப்பாடு வேணுமா? நம்ம ஊர்ல சரவணா ஸ்டோர், ஆர்எம்கேவி, போத்தீஸ்க்கெல்லாம் பேனர் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரே ஒரு கப் நூடுல்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டேன், என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுதா? தண்ணி வரல சார். ஓகே, டக்குன்னு ஓடி போயிரும், ரூம்ல போயிட்டு உங்களை மீட் பண்றோம். பாய். Hey Deys, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் சொல்லுங்க. ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. கென்யால இருக்கோம். சோ கென்யா எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. சோ நம்ம ஆப்பிரிக்கால இருக்கோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்களே போய் வெளியே சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் நிறைய உங்களுக்கு காட்ட போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ கரண்டா நாங்க இருக்கிற இந்த நொடி பாத்தீங்கன்னா, ஏதோ சம் டென்ஷன் அவர் அப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னது வந்து சிம்பிளான டேர்ம்ல சொல்றேன், ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னன்னா, இப்ப இங்க வந்து பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்களாம். சோ அதனால வந்து நிறைய இடத்துல கலவரங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருது. நம்ம அந்த ரிசல்ட் வருது. சோ அந்த ரிசல்ட் நம்ம ஊர்லயே அது நடக்கும்ல? டெஃபினெட்லி. சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டே, சோ அதுல வெளிய எல்லாம் நீங்க போறீங்கன்னா வெளிச்சமா இருக்கும்போதே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொன்னு, அவங்களுமே நம்மள அவ்வளவு சேஃபா கூட்டு வந்தாங்க. ஆமா, சம்ப சேஃபா கூட்டு வந்தாங்க. நாங்க என்னன்னு சொல்றோம், சோ அப்படி வெளிய போய் என்னதான் இருக்குங்கறத நாங்க பாக்க போறோம். நாங்க கொழுப்பெடுத்தவங்க பாத்தீங்களா? சோ போயிட்டு என்ன கலவரம் அப்படின்னு பாப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நடந்து போறோம் ஆப்பிரிக்கா வெயிலா இருக்கும். நம்மள பயமுறுத்தி அனுப்புன அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் சென்னையை நல்லா சுத்தி காட்டணும்டா. அம்புட்ட ஆசை. நானே உங்களுக்கு மேப்ல பார்த்து சொன்னேனே, 22-24 தான் மெயின்டைன் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, நான் இப்படி எதிர்பார்க்கலடா. சமச்சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. லவ் இட், லவ் இட், லவ் இட், லவ் இட். ரொம்ப வாசிக்காத. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சம ஆக்டிவா இருக்கிற ஏரியாவா. இஷூனால யாருமே போறது இல்ல. குழுப்பு எடுத்து போகாம மூடிட்டு இருன்னு சொன்னாங்க. என்ன மேட்டர், நீ இங்க வந்தீரே? இந்த மாதிரி செட்டுக்குருவேலாம் நம்ம ஊர்ல பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது குண்டு. இந்தியன் ஹோட்டலா, அண்ட் நம்ம போறது வந்து மர்காடோ. என்னவோ என் வாயில வர்றது உனக்கு புரிஞ்சது இல்ல, அவ்வளவுதான். ஊஞ்சல்ல தான் தரம் உட்காருவாராம். ஹலோ, அப்ப கூட பக்கத்துல இருக்க இடம் கொடுக்க மாட்டேன்னு
ஒரே ஒரு டிஷ் வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு போயிருவோமா? இது புள்ள ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட இன்னும் ஆரம்பிக்கல, பட் ஆர்டர். ஹலோ ஃபோட்டோகிராஃபி சொல்லு. சிரிப்பே வரல. என்ன உண்டு கடிக்கும் போதே மூக்கு கேறது காரம் தொண்டை ரொம்ப கவுதடா. நமக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் செட் ஆகாது. நம்ம போய் இறங்கி பிரியாணி போய் பிரியாணி கைதி மாதிரி சாப்பிடணும். இதுதான் வருது. ஓகே பாய், நான் கிளம்புறேன். பர்ஸ்ல என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிரு ராசா. ஹாய் டா, இங்க ஊட்டி வரவா? சொறுபடுத்து பிச்சு குடி பிச்சு. என்ன ரன்னிங்ல போறாங்கயா? ஒருத்தன ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கயா? இது ரொம்பவே ருசியா இருக்கு. செம்மையா இருக்கு ரெண்டுமே. நமக்கு செட் ஆகும். கடைசியில நான் எப்படி புத்திசாலித்தனமா வந்திருக்கேன். இவன் ஒருத்தன்டா. என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்கிட்ட ஒரு $20 இருக்கு. நம்ம வந்து $27 கொடுக்கணும். $20 கொடுத்துட்டு நம்ம ஊருக்கு காசு $500 கையில கொடுத்துட்டு ரூம்ல வந்து $7 இருக்கு. நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாரு. அவங்களும் என்னோட அழகான மூஞ்ச பாத்துட்டு ஓகே சார் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அறிவுதான். நான் அவ்வளவு நல்லவன் தெரியுது. என்னன்னா அது வந்து ஒரு பெரிய கதை. ஆனா கடைசியில பல்பு வாங்கிட்டோன்றது மட்டும் உறுதி. என்ன பயத்துல தெரிச்சு ஓடுறாப்ல இருக்கு. இது வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லயே மக்களோட நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. வேற இப்படி சொல்லி சொல்லி இன்னும் பயமுறுத்தாத. நான் பயமுறுத்தணும்னு சொல்ல, நம்ம சீக்கிரமா போகணும்னு சொல்றேன். சரி போத்திட்டு போடா. இல்லடா, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம்டா. சரி, இப்பதான் நைட்டு தூங்கினாலும் தூக்கம் சாப்பிடலாம். குச்சமே இல்ல, காலையில எழுந்தோடனே சாப்பிடலாம் பழுத்தேக்காம. ஸோ அடுத்து நாங்கள் போகிற மால் வந்து இந்த மால். ஸோ இது வந்து சிட்டியோட சென்டரில் இருக்கு. ஒன் ஆஃப் தி சென்டர் மாலா சென்னையில் இருக்கு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? ஃபைனலி ஃபவுண்ட் சூப்பர் மார்க்கெட். என்ன நான் வரல, இதில் நான் வழுக்கி விழுந்துருவேன். இதில் நான் எப்போவுமே வழுக்கி விழுந்துலாம் மண்டை உடஞ்சி அசிங்கமாக எல்லாரும் பார்த்துருக்காங்க. அங்கே பார், அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க? ஊதுவத்தின்னு நினைச்சேன்.
மலிவு விலை கடை இருக்கு காயின் சாக்லேட் ஒரு பவர் ரெண்டு ரூபாவோட இங்க எவ்வளவு 229 ரூபாய் ஒண்ணுமே வாங்கல அதுக்கு பில்லு வந்து 1548 என்னத்த சொல்லனே தெரியல நம்ம ஊர்ல சரவணா ஸ்டோர் ஆர்எம்கேவி போத்தீஸ்க்கு எல்லாம் பேனர் இருப்பாங்க. நம்ம தலைவனை பார்த்தல கப்பூஸ் பேப்பருக்கு வந்து பேனர் வச்சிருக்காங்க. என்ன நினைச்சேன் தேவை கண்டிப்பா குண்டு. இப்ப ஷாப்பிங் என்ன தொடாத இந்த ஷாப்பிங் குள்ளயே நான் பார்த்தேன் எல்லாரோட பேக நான் செக் பண்ணேன். இல்ல சும்மா ட்ராலி என்ன என்ன வாங்கிருக்காங்க எல்லாரோட பேக்லயும் டிஷ்யூ பேப்பர் அதுலயும் ஒருத்தங்களா 3-4 பேக்கெட் கஞ்சமா தொடனா கையில எல்லாம் நான் வந்து ஒரு ரோல ஃபுல்லா காலி பண்ணேன். ஐயோ அத வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க கஞ்சமா தொடச்சேன் சீ கர்ம கர்ம பாருங்க அரை மணி நேரமா நடந்துட்டு இருக்கோமா எப்படிதான் வந்து தண்ணியே ஊத்தாம நீட்டா கக்கூஸ் மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரியல.
வெக்கமே இல்லையடா. அப்புறம் ஓகே சார், இதான் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பாத்ரூம். கண்டிப்பா வந்து இது இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் எனக்கு சூப்பரான வடிகட்டிடுவோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு நூடுல்ஸ் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ள நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஐல் பி பேக். ஐயோ காட்டேரி பல்லு நம்ம ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா இருக்கும், தி கராத்தே கிட்ஸ் மாதிரி இருக்கும். ஐயோ போச்சே. ஆக்சுவலா முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தோம். என்னன்னு சொல்லி பாப்போம். ஜானு அழகு எப்படி எப்படி நான் கிளம்புறேன் பாய். இதுதான் தவறான விஷயம். சொல்லவே இல்ல. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு 40 ரூபாய் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா 40 ரூபாய் கிடைக்குது. சோ நீங்க வந்து இங்க வரீங்க அப்படினு சொன்னா எங்களுக்கு இது வொர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். நீங்க வந்து நம்ம ஊர்ல US டாலரா மாத்திக்கோங்க. ஒரு கரன்சி ஒரு 10000 ரூபாய் நீங்க மாத்துறீங்கனா US டாலரா மாத்திக்கோங்க. இங்க வந்து அந்த US டாலரை வந்து இந்த கரன்சியா மாத்திட்டீங்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடைக்கும். அதிகமா வருது. இங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு நம்ம ஊரை விட. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காஸ்ட்லி வந்து கொஞ்சம் டாலி ஆகுது. சோ அதனால நீங்க இந்த ஏரியாக்கு வரீங்க அப்படின்னா US டாலரா மாத்திட்டு வாங்க. சரி சரி, அதே மாதிரி நீங்க மற்ற இடத்துல விசாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னன்னா எப்பவுமே ஏர்போர்ட்ல சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏர்போர்ட்ல எப்பவுமே கம்மியா தான் காசு கொடுப்பாங்க. அதே வெளியே வந்துட்டு உங்களோட டிரைவர் யாரா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து லோக்கல்ல எங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அங்க நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, வெளியே வந்த உடனே மாத்திருங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணினா கூட வேற எங்கேயுமே உங்களால வந்து என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுதா? இவெல்லாம் கூச்சமே இல்ல. கொஞ்சம் கூட நீ வந்து எனக்கு தேங்க்ஸே சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டாம்னாலும் நான் வந்து உனக்காக உனக்கு பிடிக்குமே ஆசை ஆசையா செஞ்சேன். சரி, எனக்கு எப்போ ரூபாய் தருவேன்? எப்படி இருக்குன்னு சொல்லு பாத்துட்டு. நல்லாதான் இருக்கு. தின்னு பாத்துட்டு சொல்றான் ஒட்டி. ராமன் ஜானோ.